சென்னை பெருநகர காவல்துறையின் அறிமுகம். காவல் கரங்கள். 21/4/2021. தமிழகத்தின் தலைநகர் சென்னை பெருநகரம். பெரும் மக்கள் தொகை கொண்ட இந்த சென்னையில் வசிக்கும் மக்களின் அமைதிக்காக காவல் நண்பனாக அர்ப்பணிப்புடன் பல்வேறு வகைகளில் மக்கள் மகிழ்ச்சியில் திளைக்க செய்வது சென்னை பெருநகர காவல்துறை. சென்னை பெருநகர காவல்துறையின் அர்ப்பணிப்பையும் சேவைகளையும் பணித்திறனையும் வார்த்தைகளால் சொல்லி அழக்க முடியாது. காவல் ஆணையர் திரு மகேஷ்குமார் அகர்வால் IPS அவர்களால் மக்கள் நலனுக்காக அறிமுகப்படுத்தப்பட்ட இரவில் உதவிக்கு சரகப்பணி அதிகாரிகள் கைபேசி எண், வாரந்தோறும் 2 தினங்களில் வாட்ஸ்அப் வீடியோ புகார் பதிவு ஏற்பாடு, 12 காவல் மாவட்ட துணை ஆணையர்கள் அலுவலகத்தில் சைபர் குற்ற புகார் செலுத்தும் வசதி, மக்களின் தேவைக்காக குற்றவாளிகளை கட்டுப்படுத்த காவல் அதிகாரிகள் சரக நடை ரோந்து, சென்னை பெருநகர காவல் அதிகாரிகள் ஆளினர்களை ஒருங்கிணைத்து பணியில் மக்களை கவர்ந்தவை ஏராளம். பல சிறப்பான திட்டங்கள் இருந்தாலும் குடும்ப சூழ்நிலையாலும் உடல்நல குறைவாலும் ஆதரவற்ற நிலையில் சாலைகளிலும் அமர இடவசதி உள்ள பொது இடங்களிலும் உதவி பெற கையேந்தி காத்திருப்பவர்களை பார்க்கிறோம். மனிதநேயமிக்க மக்களில் சிலர் தன்னலமற்ற சேவை செய்யும் நல்உள்ளங்கள் மனம் உவந்து உதவும் போது வழிநடத்த வசதிகள் இருந்தும் விவரமறியாத நிலையில் தயக்கமும் கற்பித்த இன்னல்களை தகர்த்து உறுதுணை புரியவும் உடைகள் முதல் மருத்துவம் தங்குமிட வசதி ஆதரவற்ற நிலையில் சாலைகளிலும் அமர இடவசதி உள்ள பொது இடங்களிலும் உதவி பெற கையேந்தி காத்திருப்பவர்களை பார்க்கிறோம். மனித நேயமிக்க மக்களில் சிலர் தன்னலமற்ற சேவை செய்யும் நல் உள்ளங்கள் மனம் உவந்து வழிநடத்த வசதிகள் இருந்தும் விவரமறியாத நிலையில் தயக்கமும் கற்பித்த இன்னல்களை தகர்த்து உறுதுணை புரியவும் உடைகள் முதல் மருத்துவம் தங்குமிட வசதி உணர்வறிந்து அரவணைக்க இல்லங்கள் வாகன வசதி ஏற்பாடுகளை ஒருங்கிணைத்து மனிதத்தை மதித்து மனித நேயம் காக்க காவல் ஆணையரக உதவி மையம் மூலம் உதவும் காவல் கரங்கள் என்ற இந்த திட்டம் தனி மகத்துவம் பெற்று காணப்படுகிறது. ஏன் நாடும் நாட்டு மக்களும் நிம்மதியாக பயமின்றி வாழவும் சட்டம் ஒழுங்கை சீர்குலையாமல் நிலையாக வைத்திருக்கவும் காவல்துறையினர் தங்கள் குடும்பங்களையும் ஆசைகளையும் ஓரமாக ஒதுக்கி வைத்து கடமை களத்தில் நிற்கின்றனர். காவல்துறைக்கு இரும்பு கரங்கள் இருந்தாலும் நாணயத்தின் இரு பக்கம் போல கரும்பை போல மக்கள் நலனை பராமரிப்பதில் இனிப்பான மனமும் உண்டு. சட்டம் ஒழுங்கை காக்க வேண்டிய நேரத்தில் இரும்பு கரங்களும் மக்களுக்கு உதவ வேண்டிய நேரத்தில் உதவி கரங்களையும் நீட்டுகின்றனர் காக்கி சட்டை வீரர்கள். காவல் கரங்கள் என்ற திட்டத்தின் மூலம் சென்னையில் உறவுகளால் மறுதளிக்கப்பட்டு ஆதரவின்றி வாழ்வின் விளிம்பு நிலையில் நிற்கும் நபர்களை ரோந்து வாகன பணி மூலமும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் சார்ந்த தொண்டர்கள் மூலமும் அடையாளம் கண்டு காணாமல் போனவர்கள் கண்டறியப்பட்டும் கைவிடப்பட்டவர்களுக்கு கை கொடுத்து மீட்டு அவரவர் உறவினரிடத்திலோ அல்லது அரசு மற்றும் தொண்டு இல்லங்களில் சேர்க்கவும் காவல்துறை அரசு துறைகள் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் ரோட்டரி சங்கங்களுடன் சேர்ந்து கூட்டாக உதவிட எடுக்கப்பட்ட முயற்சியே இது. மனிதன் மறித்தாலும் மனித நேயம் மறிப்பதில்லை என்பார்கள். மனிதத்தை மதித்து அந்த மனித நேயத்தை இன்று பெருநகர சென்னை காவல்துறை விதைத்துள்ளது. இந்த விதை விருட்சமாக தந்தைக்கு தணையல் செய்ய முடியாததை தாய்க்கு சேய் செய்ய முடியாததை இந்த காக்கி சட்டை அணிந்த உறவுகள் செய்கிறார்கள். ஆங்காங்கே தெருவில் அமர்ந்திருக்கும் வயது முதிர்ந்தோரை பார்த்திருப்போம். அவர்களின் அவல நிலையை கண்டால் கண்களில் நீர் ஊற்றும், தலையில் புழு பிடித்திருக்கும், முகத்தில் புண் இருக்கும், யாரும் அருகில் செல்ல மாட்டார்கள். ஆனால் காக்கி சட்டை நண்பர்கள் தன்னார்வ தொண்டர்களுடன் புனித மனிதர்களாய் அதை செய்கிறார்கள். ஏழையின் சிரிப்பில் இறைவனை பார் என்பார்கள். இந்த சேவையின் மூலம் ஆதரவற்றவர்களின் முகத்தில் வரும் மன நிறைவில் ஆனந்தத்தை உணர்கிறோம். காவல்துறையினரும் நடமாடும் ஆலயமாகத்தான் தெரிகிறார்கள். பெற்ற மக்கள் சிலர் அருவருப்பார்கள். ஆனால் ஆதரவற்ற நிலையில் அவர்களை காவல் கரங்கள் அரவணைக்கும். பெருநகர சென்னை காவல்துறையின் இந்த புதிய முயற்சிக்கு ஏராளமான தொண்டு நிறுவனங்கள் ரோட்டரி சங்கத்தினர் அரசு துறையினருடன் உதவிட கைகோர்த்துள்ளனர். சென்னை பெருநகரில் அமைந்துள்ள சேவை அமைப்புகள், ரோட்டரி சங்கங்கள், முதியோர் இல்லங்கள், ஆதரவற்றோர் இல்லங்கள், பெருநகர சென்னை மாநகராட்சி, சமூக நலத்துறை, 108 மருத்துவ சேவை என அனைவரும் இந்த திட்டத்தில் இணைக்கப்பட்டு
காவல் கரங்களுக்கு மேலும் வலு சேர்த்துள்ளனர். இந்த திட்டத்தின் மூலம் 1253 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டால் ஆதரவற்ற முதியோர்களுக்கு ஆதரவு கிடைக்கும். 1091 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டால் ஆதரவற்ற பெண்களுக்கு ஆதரவு கரம் கிடைக்கும். 1098 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டால் பச்சிளம் குழந்தைகளுக்கு பரிவு கிடைக்கும். அவசர தேவைக்கு 100 என்ற எண்ணை அழைத்தால் சில நிமிடங்களில் அழைத்தவருக்கு அபயகரம் நீட்டும் காவல்துறை. எனவே பொதுமக்கள் அனைவரும் செய்ய வேண்டியது ஒன்றுதான். நம்மால் எதுவும் செய்ய இயலவில்லை என்றாலும் பரவாயில்லை, ஆதரவற்ற நிலையிலோ மருத்துவ உதவி தேவைப்படும் நிலையிலோ யாரையேனும் நாம் கடந்து சென்றால் மேலே குறிப்பிட்ட எண்ணில் 1-2 நிமிடம் ஒதுக்கி தகவலை தெரிவித்தால் போதும். உங்களின் மனிதநேய அழைப்புக்கு காவல்துறை அவர்களுக்கு வேண்டியதை செய்வார்கள். இவ்வளவையும் அடையாளம் கண்டுபிடிக்க முடியாமல் இறந்த நிலையில் இருந்தால் கூட அந்த சடலத்தை கைப்பற்றி உரிய அடையாளம் கண்டு சட்ட நடவடிக்கையுடன் பெருநகர சென்னை மாநகராட்சி தன்னார்வ தொண்டர்கள் உதவியுடன் உரிய மரியாதையுடன் இறுதிச் சடங்குகளை கூட செய்து உறவுகளின் கடமைகளை சமர்ப்பிக்கிறார்கள் இந்த காக்கிச்சட்டை கதாநாயகர்கள். எத்தனை எத்தனை சேவைகள், தியாகங்கள், முகவரி இல்லாத இந்த நபர்களுக்கு முகமும் முகவரியுமாக இருக்கிறார்கள் சென்னை பெருநகர காவல்துறையும் துண்டு நிறுவனங்களும். அடுத்தவர் கண்ணீரில் கரை சேர நினைக்கும் இந்த காலகட்டத்திலும் முகம் தெரியாத ஒருவரின் கண்களின் ஓரத்தில் கசியும் கண்ணீரை துடைக்கும் கரங்கள்தான் இந்த காவல் கரங்கள். இந்த பணி அன்புடன் ஆத்மார்த்தமானது, புனிதமானது. நாம் எல்லாம் கரம் கொடுத்து கருணையில் பங்கெடுப்போம். ஒருங்கிணைந்த காவல்துறைக்கு நன்றிகள் பல.